என் பேர் இந்திரா. நான் பிஎஸ்சி பிஎட் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தேன், ரிட்டையர்டு டீச்சர். நான் 60 வயசாகுது. நான் வந்து படித்து முடிச்சிட்ட பிறகு, வேலை பார்த்து ரிட்டையர் ஆன பிறகு, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்த பிறகு என்ன பண்ணுறதுன்ற ஒரு யோசனையில் இருந்தபோது தான் எனக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததி பற்றி எனக்கு தெரிய வந்தது. இந்த அக்ஷய லக்ன பத்ததி என்னன்றதை பற்றி எனக்கு முத முதல்ல அறிமுகப்படுத்தியது உயர்திரு சாந்தகுமார் சார் அவர்கள் தான். அவர் மூலமாக தான் இந்த வகுப்புக்கு நான் உள்ளே வந்தேன். அங்கே வந்த பிறகு தான் இந்த நம்முடைய குருவான புதுவுடை மூர்த்தி ஐயாவை பற்றி தெரிந்திருந்தேன். அவர் தான் இந்த வகுப்புக்கு மூல காரணம். அவர் தான் நமக்கு இதை கற்றுக் கொடுத்தவர். இதை தான் ஆரம்பிக்க நமக்கு உதவியாக இருந்தவர்னு. இந்த அக்ஷய லக்ன பத்ததி என்பது நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இதுவரைக்கும் படித்ததெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு படிப்பு படிச்சிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம், எவ்வளோ சாதிச்சிருக்கோம். ஆனாலும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம நிர்ணயம் செய்யவும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எப்படி நமக்கு நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கவும், அந்த தப்பு நடக்க போதுன்னா நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி நமக்கு வந்து ஒரு வண்டி ஸ்பீடாக ஓட்ட போது மெதுவாக போகணும்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு மேடு பள்ளம் இருந்தால் எப்படி கடக்கிறதுக்கு உதவுதோ, அந்த மாதிரி இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, நம்ம அந்த சமயத்தில் எவ்வளோ நிதானமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கும்போது ஓவர் ஸ்பீடாக போயிட்டோம், நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது, நம்ம கஷ்டம் இருக்கும்போது நம்ம எப்படி அதை ஓவர்டேக் பண்ணி வரணுன்றதுக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. நமக்கு இப்போ வந்து இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும், இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணணுன்றதுக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு உதவியாக இருக்குது. அதில் நம்ம அதுக்கு உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற குருமார்கள், நான் ஒரு டீச்சர் தான், நான் எவ்வளோ தூரம் என் ப்ளஸ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஆனால் 15 நாளில் நம்ம அனைவருக்கும் புரிகிற விதத்தில், அதாவது நம்மளை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த 4:30 அந்த 7:30 6:00 வரைக்கும் அந்த உட்கார்ந்துருக்கிறதோ அந்த டைம் போகிறதோ நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, அவ்வளவு நம்ம மனசில் பதியும்படி நமக்கு சொல்லித்தராங்க. அதை வந்து நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டோம்னா நம்ம பலன் பார்த்து சொல்கிறதுக்கு உதவியாக இருக்குது, நம்ம வாழ்க்கையும் நிர்ணயம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஜாதகம்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எப்படி வந்து உணவு, நீர், இருப்பிடம், நமக்கு வந்து உடை, அதெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ, நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப அத்தியாவசியமானதாக ஒன்று நினச்சி, அதாவது இதை நம்ம அனைவருமே ஒவ்வொருத்தருமே படிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நமக்கு எதாவது ஒன்று வேணும்னா, நம்ம கஷ்டம்னா உடனே நம்ம ஜோதிடரை தேடி போகிறோம், நம்ம போக வேண்டாம், நமக்கு எப்படி இருக்கு, நாம் எப்படி இருக்கோம், நமக்கு எப்படி இந்த டைம் எப்படி கடக்கணும், அதுக்கப்புறம் எப்படி டைம் போயிடும், நம்ம பாஸ் பண்ணி வந்துட்டோம்னா அடுத்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம மனசுக்கு ஒரு அமைதி, தெளிவு, ஒரு கிளாரிட்டி எல்லாமே நமக்கு கிடைக்குது இந்த வகுப்பில். இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது கற்றுக்கிட்டு நம்ம அதுபடி நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. நான் வந்து சும்மா இருந்த நேரத்தில், நான் ஏதாவது கற்றுக்கணுன்ற நேரத்தில் தான் எனக்கு இந்த இது கிடச்சிது. சாந்தகுமார் சார் மூலமாக ஐயா வந்து ரொம்ப அழகாக வகுப்பு எடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த அத்தனை டீச்சர்ஸும் நல்ல பாடம் நடத்தினாங்க. பொதுவுடை மூர்த்தி ஐயா, அதுக்கு மேலே அவர் கண்டுபிடிச்ச ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அவங்க வந்து நமக்கு முதலியே எல்லாம் சொல்லிக் கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆப்பும் கொடுக்குறாங்க. நமக்கு இதையே நல்லா கற்றுக்கிட்டோம்னா ஆப்பை வந்து அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு ஒரு கீ மாதிரி, அதை டச் பண்ணாலே நமக்கு அதுலேயே நமக்கு எல்லா விடைகளும் கிடச்சிடுது. ஆனால் நமக்கு நல்ல ஒரு தெளிவாக முதல்ல வகுப்பெடுத்துட்டு கடைசியில் தான் அந்த கீயை நம்ம கையில் கொடுக்குறாங்க. முதலே அந்த கீயை கொடுக்கறதில்ல, அந்த வகுப்பு நமக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்குது. அந்த அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேப்பரில் இனிப்புன்னு எழுதினா, இனிப்புன்னு எழுதிட்டு அதை சாப்பிட்டோம்னா ருசிக்காது. அந்த இனிப்புன்றது சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த வகுப்பில் சேர்ந்து, அந்த கிளாஸில் சேர்ந்து அத்தனை பேரும் பயன்படணுன்றது என்னோடய ஆர்வம். அதுக்கு அடுத்த லெவல் இருக்கா, அதுக்கு அடுத்த லெவல், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் அந்த 15 நாள் 20 நாளில் ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. அதுலேயும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல புரிதல் இருக்குது. ஆனால் நமக்கு பேசிக்கே ரொம்ப அழகாக நம்ம வாழ்க்கையை எப்படி நிர்ணயம் பண்ணணும், நம்ம எங்கே பொறுமையாக இருக்கணும், அந்த மேடு பள்ளத்தை எப்படி கலக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு கிளாரிட்டி சொல்லிக் கொடுக்குற வகுப்பு. அதில் சொல்லித்தர ஒவ்வொருத்தரும் அருமையாக நடத்துகிறாங்க. இங்கே இருக்கிற குருமார்கள் அனைவருமே நான் என் கண்ணுக்கு தெய்வமாக தான் பார்க்குறேன். எனக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வரமாக நினைக்கிறேன். இந்த குருமார்கள் அனைவரையும் எனக்கு மனித ரூபத்தில் கிடைத்த தெய்வமாக நினைக்கிறேன்.
இதை கொடுத்த அனைவருக்கும், இந்த வகுப்பை வழிகாட்டின சாந்தகுமார் சாருக்கும், இந்த வகுப்பை நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த பொதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். எல்லாரும் இந்த வகுப்பை சேர்ந்து பலனடைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.